ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் டிவைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆளுங்க நான் கொடுத்தேன் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையானது ஆர்டினோ யூனோ போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், ஜம்பர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து 12 வோல்ட் பஸ்ஸர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதுக்குன்னா அலாரம் சவுண்டு வர்றதுக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி, அடுத்து பழைய ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. அதை டபுள் சைட் டேப்பு ஒன்று கட் பண்ணி ஒட்டிடுங்க. அதை பிச்சுட்டு பஸ்ஸரை அதில் ஒட்டணும். நல்லா நேராக ஒட்டுங்க, அது கரெக்டாக ஒட்டுற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டிட்டு அதில் பேட்டரியை ஒட்டிடலாம். நான் மொபைல் பேட்டரியை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் ஹெச்டிடி பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் சைட் டேப் எடுத்து அது மேலே ஒரு பேட்டரி மேலே ஒட்டிடுங்க. ஆர்டினோ அது மேலே ஒட்டிடலாம். கரெக்டாக நேராக ஒட்டுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்து அதில் ஜம்பர் ஒயரில் மாட்டிடலாம். அடுத்து அல்ட்ராசோனிக் சென்சாரில் டபுள் சைட்டப் அதுலேயும் ஒட்டிடுங்க. அதை பின்னு மாட்டுறதில் ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். அதில் அழுத்தி ஒட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் தான். சென்சாரோட விசிசியை வின்னு ஒரு பின் இருக்கும், அதுலேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. சென்சாரில் உள்ள ட்ரிகர் பின்னை 9னு ஒரு பின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து சென்சாரில் உள்ள எக்கோ பின்னை வந்து 10னு ஒரு பின் இருக்கும், பக்கத்துலே இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து சென்சாரில் கிரவுண்டும் இருக்கும், அது ஆர்டினோட கிரவுண்டுலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பஸ்ஸரோட பிளாக் ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பஸ்ஸரோட ரெட் ஒயரை 12னு ஒரு பின் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ப்ரோக்ராமிங் தான். யூஎஸ்பி கேபிளில் ஆர்டினோட பின்ல மாட்டிடுங்க. இதில் லேப்டாப்பில் மாட்டிடலாம். எப்பயும் போல தான் ஆர்டினோ ஐடின்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோடு கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே நேராக அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அப்லோட் ஆகிடுச்சு. கை நீட்டோன்னு பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்சாரில் அல்ட்ராசோனிக் சென்சாரில் டிரான்ஸ்மீட்டர்னு ஒன்று இருக்கும், அதில் ஒரு அலைக்கற்ற மாதிரி போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் கிராஸ் ஆனிச்சுன்னா அதில் நேராக ரிசீவருக்கு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சாரோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டோட ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். பக்கத்தில் வந்தாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஒரு மீட்ரு வந்தாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணது மூலமாக கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு வச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.